பலர் சோகத்தையும் மனச்சோர்வையும் குழப்புகிறார்கள். சோகம் என்பது இயற்கையான நிலை, வாழ்க்கையின் அவசியமான பகுதி. சோகமாக இருப்பதற்கு வாழ்க்கை பல காரணங்களை தருகிறது. அத்தகைய நேரங்களில் சோகமாக இருப்பது பொருத்தமானது மற்றும் அவசியம். சோகத்தை உணர்தல், அழுவதற்கான தூண்டுதல் போன்றவை மனிதனாக இருப்பதன் இன்றியமையாத பகுதியாகும். நாம் சோகத்தை மதிக்கும் போது அது சுயபிரதிபலிப்புக்கான அத்தியாவசிய இடத்தையும் அதிக பச்சாதாபத்தையும் இரக்கத்தையும் வழங்குகிறது. கடினமான உண்மைகளை ஒப்புக்கொள்ள அல்லது சிறந்த முடிவுகளை எடுக்க சோகம் நம்மை வற்புறுத்தலாம். சில சோகங்கள் நம்மை ஊக்குவிக்கலாம். மனச்சோர்வு ஆறுதல் அளிக்காது, அது நம்மை கொடூரமாக தாக்குகிறது மற்றும் அவநம்பிக்கையை ஊக்குவிக்கிறது. ஏனென்றால் மனச்சோர்வு என்பது ஒரு தூய்மையான உணர்வு அல்ல. மாறாக தேவையற்ற உணர்வுகளின் சிக்கலான கலவையிலிருந்து மனச்சோர்வு உருவாகிறது. கோபம், விரக்தி, எரிச்சல் மற்றும் மனக்காயம் ஆகியவை சகிக்க முடியாத உணர்வுகளாகும். நாம் அவற்றை விரும்பி ஏற்பதில்லை. வலிமிகுந்த உணர்வுகளுக்கு எதிரான மனநிலையில் நமது செயல் இவற்றுக்குள் அடங்கும். உணர்வுகளை புறக்கணித்தல் அல்லது ஒருவரை பற்றிய முன்கணிப்பு, உணர்வுகளை மற்றவர்களுக்கு மடை மாற்றுதல், பகுத்தறியாத உணர்வுகளை குறைத்தல் அல்லது அதிகப்படியான உணவு எடுத்துக்கொள்ளல் அல்லது நம்மை போல் உணரும் ஒருவரின் வெற்றிடத்தை நிரப்ப முயற்சித்தல் ஆகியவை அடங்கும். துரதிருஷ்டவசமாக நமது மனச்சோர்வுக்கான உண்மையான காரணங்கள் கவனிக்கப்படும் வரை அது மீண்டும் மீண்டும் வரும். மனச்சோர்வை ஒரு நிகழ்வாக பார்ப்பதற்கு பதிலாக உங்களை வீழ்த்தும் உணர்வுகளை ஆராய்ந்து அவற்றை தவிர்க்கவும். உங்கள் மனச்சோர்வுக்கான காரணத்தை கண்டறியவும். உங்கள் உறவுகளில் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? உங்களை தொந்தரவு செய்யும் வேலை ஏதாவது இருக்கிறதா? தீர்க்கப்படாத மோதல்கள் நீண்டகால உளவியல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் மனச்சோர்வின் பல வடிவங்களுக்கு தீர்க்கப்படாத மோதல்கள் மையமாக உள்ளன. உங்கள் மனச்சோர்வுக்கான பொதுவான காரணம், நான் எப்போதும் பின்தங்கியவன், என்னால் யாரையும் நம்ப முடியாது, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அறிவு இல்லாமல் நான் மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறேன் போன்ற எண்ணங்களே ஆகும். இது போன்ற தேவையற்ற எண்ணங்களில் இருந்து வெளியே வாருங்கள். உங்களை மற்றவர் அலட்சியப்படுத்துவதை விட கொடுமையானது உங்களை நீங்களே அலட்சியப்படுத்துவது. உங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் உங்களுக்கு வேலை செய்யவோ விளையாடவோ பிடிக்காது. இதனால் உங்களுடன் இருப்பவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. குறைந்த சுயமரியாதை மற்றும் சுய அவதூறு ஆகியவை அனைத்து வகையான மனச்சோர்வின் முக்கிய காரணங்கள் ஆகும். குறைந்த சுயமரியாதை மற்றும் சுய அவதூறு ஆகியவை உங்களையும் மற்றவர்களையும் நீங்கள் பார்க்கும் விதத்தையும் வடிவமைக்கின்றன. அது உண்மையாக இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாகவும் கவர்ச்சிகரமானவர்களாகவும் பார்க்கத் தொடங்குவீர்கள். இத்தகைய நச்சு மனநிலை உங்கள் ஆற்றலை வடிகட்டுகிறது மற்றும் உங்களை நிரந்தரமாக அதிருப்தி அடையச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் தகுதி குறைவானவர் அல்லது அழகற்றவர் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டால் இறுதியில் நீங்கள் அவ்வாறே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அடிக்கடி விவரிக்க முடியாத தனிமை உணர்வுகளுடன் போராடுகிறீர்களா? சோகம் மற்றும் நம்பிக்கையின்மை நீங்கள் எப்பொழுதும் சோர்வாக உணர்கிறீர்களா? உங்களுக்கு புரியாத காரணங்களுக்காக நீங்கள் மனச்சோர்வுடனும் இருக்கலாம். மேலும் நீங்கள் செய்யும் எதுவும் உங்களை உற்சாகப்படுத்துவதாகவோ அல்லது உங்களை நன்றாக உணர்வைப்பதாகவோ இல்லாமல் போகும். நீங்கள் மனச்சோர்வுடன் போராடும் போது நீங்கள் அதிகம் விரும்பிய விஷயங்களை செய்வது அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது கூட உங்களை நன்றாக உணர வைக்கும். மனச்சோர்வினால் நீங்கள் உங்கள் பொழுதுபோக்குகளில் ஆர்வத்தை இழந்து உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உணர்ச்சி பூர்வமாக விலகிச் செல்ல தொடங்கியிருப்பீர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் ஆர்வத்தை இழந்து இருப்பீர்கள். மனச்சோர்வுக்கும் சோம்பலுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால், சோம்பலை மாற்ற முடியும், மனச்சோர்வை அவ்வளவு எளிதில் மாற்ற முடியாது. மனச்சோர்வின் பிடியை தளர்த்த நீங்கள் நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனச்சோர்வை சமாளிப்பது என்பது போருக்கு செல்வது போன்றது. வாரத்திற்கு 3 முறை 30 முதல் 40 நிமிடங்கள் வரை கார்டியோ உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தின் அறிகுறிகளை குறைக்கும். நடப்பது அல்லது ஓடுவதும் உங்கள் மனதை சுத்தம் செய்ய ஒரு சிறந்த வழியாகும். அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தூங்குவது மன அழுத்தத்தின் அறிகுறிகளை குறிக்கும். ஒரு இரவுக்கு 7 முதல் 8 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். சீராக இருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். சர்க்கரை மற்றும் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகள் ஆகியவற்றுக்கும் மனச்சோர்வுக்கும் இடையே உள்ள தொடர்பை
ஒரு சர்வதேச ஆய்வு கட்டுரை வெளியிட்டுள்ளது. உங்களை சோர்வடைய செய்யும் உணவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். புதிய பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்களுடன் உங்கள் கற்பனையை தூண்டுங்கள். கவிதை, கலை, நாடகம், இசை போன்றவற்றை அனுபவிக்கவும் அல்லது நீங்கள் கவனிக்காத திறமைகளை மீண்டும் புதுப்பிக்க முயற்சி செய்யவும். புதிய திறன்களை கற்றுக்கொள்வதன் மூலம் மனச்சோர்வை எளிதில் விரட்ட முடியும். உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்தவும் உங்கள் மனதை நிதானப்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சமூகத்தில் தன்னார்வ தொண்டு செய்வதற்கான வாய்ப்புகளை தேடுங்கள். தன்னலமற்ற செயல்கள் அல்லது மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் மனச்சோர்வை எளிதில் விரட்ட முடியும்.